நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு வந்து பேசுறேன் ஒரு விளம்பரதாரர் பதிவு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பைரவா பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோப்பு மேன்ல வந்து ரோப்பு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பிஞ்சிச்சு கரெக்டாக. ரெண்டு வருஷம் ஆச்சு. ஏன்னா ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ரா டியூரபிலிட்டி இருந்துச்சு பைரவா பிரதர்ஸ். இவர்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டு ரோப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்குது. நீங்கள் நம்ம ஆன்லைன்லேயும் வந்துட்டு நிறையா ப்ரமோஷன்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ரோப்பு நான் வாங்கின வரைக்கும் என்னோடய கோம்பன் ஆக்கி வாங்கியிருந்தேன். பில்ட்டு மற்ற ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா நல்லா பிச்சு எரிஞ்சிடும். இந்த ரோப்பு ஓரளவுக்கு தாங்கச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். டிஸ்பிளேல அவங்க நம்பர்ஸ் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு மற்றவங்களை யாரையும் கை காமிச்சது கிடையாது. இவங்ககிட்ட அது நல்லாயிருக்கும், உங்கள்கிட்ட இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ரோப்பு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரீட்ஸு அப்புறம் சோலிஸ் இது மாதிரிலாம் வாங்கணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா கால் வளர்த்துக்கு உண்டான மருந்தை வந்து எப்படி கலக்கிறது பார்க்க போகிறோம். கலவையான விமர்சனங்கள் வந்து இந்த மருந்துக்கு வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் உண்டு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் நம்ம இந்த மருந்தை பற்றி நிறையா வந்திருக்கு. ஓகேங்களா? நிறையா நாய்களுக்கு கொடுத்தோம், கொஞ்சம் நாய்களுக்கு வந்து குணமாகலை. அதை நாங்களே அசெப்ட் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா காலம் கடந்து வருகிற நாய்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. இன்னொன்று பை ஜெனட்டிக்காக இருக்கிற நாய்களுக்கு வந்துட்டு அதோடய ஆரம்ப காலகட்டம் தாண்டி வந்துட்டு வந்த நாய்களுக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. ஓகேங்களா? இருந்தாலும் வந்துட்டு இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வந்துட்டு கன்னி சிப்பிப்பாறை மற்றும் ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரி பிரீட்ஸ்க்கு வந்துட்டு ஒன்று அந்த ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த இது வந்து 10 குட்டியில் ஒரு குட்டிக்கு வந்துடுது எப்படியும். ஓகேங்களா? அதனால் தனித்தனியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே வீடியோவாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே 100 மில்லி பால் எடுத்துக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பீக்கர் தான். நல்லா கொதிக்க வச்ச பால் 100 மில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது ஒயிட்னால தெரியாது, மற்றபடி இது 100 ml தான். ஓகேங்களா? எதுக்காக வந்து பாலில் கொடுக்குறேன்னா ஏர்லி மார்னிங்கு நீங்கள் வந்து வித் மில்கோடு கொடுக்குறது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நெய்யோடு கொடுக்கலாம், மற்ற இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தைரோடையும் கொடுக்கலாம். பாலுங்கிறப்ப வந்துட்டு ஏற்கனவே வந்து அதோடய டைஜஷன் சிஸ்டம் வந்துட்டு நல்லா செரிச்சு பழகின ஒரு பொருள். அதனால் வந்துட்டு இதில் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு எளிமையாக வந்து உடம்புல எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் பாலில் கொடுக்குறோம். ஓகேங்களா? 100 மில்லி பால் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அனுப்புகிற மெடிசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டப்பாவில் வரும். கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒரு 15 கிராம் வரைக்கும் போடுவேன். கொஞ்சம் லைட்டாக கால் வந்து டீவியேட் ஆகுது அப்படி மாதிரினா ஒரு 10 கிராம் வரைக்கும் போடுவோம். லாங் டேர்ம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதாவது இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தர மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பாக்கெட் அனுப்பிச்சுடுவேன். ஒன்றில் வந்து ஹெவி டோஸ் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டோஸ் இருக்கும். அதாவது உடல்நிலை வந்துட்டு முதல் முதல் சித்த மருத்துவத்துக்கு பழகிறதுக்காக கொஞ்சம் மெல்லிய அளவில் மருந்துகள் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வால்யூமோட இது வீரியம் வந்து அதிகமாக இருக்கிற மருந்துகள் வந்துட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா வாயிலா பிராணிகள் கொடுக்குறது எடுத்துனே ஹெவி டோஸ் போட்டுட்டு லெப்டினும் ரீகிரிச்சினா அது சிரமம். அந்த ரீசனால தான். ஓகேங்களா? இதோட மூல இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பரவாயில்ல இதுதான் நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. மனச்சுலேஞ்சில் ஒரு பாஷாணம், இதெல்லாம் வந்து 8 வகை மூலிகைகள், 2 வகை மூலிகை தாவரத்தோட வேர்கள் ப்ளஸ் வந்து கல்கம் சொல்லுவோம். அதாவது கிடைக்காத 2 மூலிகளோட காய வச்ச சரிவுகள் வந்துட்டு கலக்கம் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் இருக்குது. மொத்தம் 10 ஐட்டம் மருந்து காஸ்ட்லி தான். அதோடய இன்புட் வந்து அவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து இதை பண்ணவே முடியாது. அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம செஞ்சு வைக்கிற மருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நோய் முற்றின நம்மளுக்கு நாய்க்கு மருந்து தருவோம். மற்றபடி இப்போ வர டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அலோபதியிலேயே பாருங்கன்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சிடலாம். காரணம் என்னென்னா அதில் அலோபதியில் க்யூர் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஹாப்பி தான். இல்லை பக்கத்துலேயே அவங்களுக்கு முடியுதுன்னா ரொம்ப முடியாத காலகட்டம்னா நம்மகிட்ட வந்து மருந்து வந்துட்டு வாங்கிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. இந்த 10 கிராம் டப்பாவில் வந்துட்டு வரும். இந்த அளவு வந்து 10 கிராம் எதுக்காக தரோம்னா 10 டேஸ் கணக்கு. எடுத்துனே ஹெவி டோஸ் போட்டு டாக் வந்து கெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மருந்தோட அளவு தெரியாட்டினா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்துட்டு ரொம்ப எடுத்துடாமல் அதோடய 1/4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி அதாவது கீழே வந்து 1/4 இன்ச் பாகத்தில் இந்த ஸ்பூனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1/4 இன்ச் பாகத்தை எடுத்துகிட்டு இந்த பாலில் நல்லா கலந்துக்குங்க. மருந்தில் 1% கூட சைட் எஃபெக்ட் வராது. இந்த மருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் வந்து கால்சியம் கிடையாதுங்க. உங்களுக்கு கால்சியம் இங்கே கொடுக்குற உணவுலேயே வந்து கால்சியம் இருக்கும். செரிக்க முடியாத சுரப்பி கோளாறு தான் நாய்களில் வந்துட்டு இந்த கால் வளைவதற்கு உண்டான பிரச்சனையோ மரபு வழி சார்ந்த பிரச்சனைகளோ உண்டாக்குது. இது இந்த ஸ்டடிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம சித்த மருத்துவத்துலேருந்து இதுக்கு வந்து மருந்து வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா குதிரைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குதிரை வாகனத்தில் உள்ள ஒரு மருந்து. ஓகேங்களா?
அதில் அந்த வார்டில் தான் நம்ம எடுத்தோம் முத முத மூலப்பொருளுக்கு உண்டான தேவைக்கு வந்துட்டு அதில் வந்து எடுத்தோம். ஃபஸ்ட் டாக் எனக்கு ஃபெயிலியர் தான். ஒரு ரெண்டு மூணு டாக்ல வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அதை ஸ்ட்ரீம்லைனே பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கால்சியம் வந்துட்டு செரிக்க முடியாத நாய்களுக்கு வந்துட்டு கால்சியத்தை செரிக்கக்கூடிய சுரப்பிகளை தூண்டக்கூடிய ஒரு மருந்து. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 வகையான நோய்கள் வந்துட்டு இந்த மருந்துலேயே தீரும். நாங்கள் பண்ணுறதுக்காக ஆஹா ஓகோன்னு அளந்து கொள்ள 12 வகையான நோய்கள் வந்து இதிலே தீரும். அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, காலைல கலந்துட்டோம், வேஸ்ட் பண்ண வேணாம், ஒரு சிப் போயிட்டு போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து சக்கரை போடக்கூடாது. பாலில் இருக்கிற மற்ற அந்த லாக்டிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து வினை புரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு 1 கிராம் மருந்து வந்துட்டு மேக்ஸிமம் 4 கிராம் மருந்து வரைக்கும் கன்வெர்ட் ஆகும். இதில் இருக்கிற மினரல்ஸு மற்ற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து 4 கிராம் மருந்து வரைக்கும் கன்வெர்ட் ஆகும். அது செரிக்க எடுத்துக்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்து 12 மணி நேரம். ஏன்னா அந்த டிசார்டரை சரி பண்ணுறதுக்கு அதனால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு வேறு அந்த சுகரு நாட்டு வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. இதோட மெயின் தேவையே வந்துட்டு அந்த ராவான பால், நாட்டு மாடு பால்னால் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் காமிச்சேன்ல பார்த்தீங்களா மருந்து, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தரலாம். ஏன்னா அது எடுத்துக்கூடிய கால அளவு அது அதில் இருக்கக்கூடிய சத்துப்பொருட்களோட அளவு வந்துட்டு இன்னும் அபரிவிதமாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டாவது சிப்பும் போயிடலாம். இந்த மருந்துகளை பற்றி பேசி பேசி தொண்டை தண்ணி வைத்தது தான் மிச்சம். ஓகே, அதில் தீரக்கூடிய அதை மற்ற வியாதிகள் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நாய்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் அதாவது உடல் அளவில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளுக்கான உணவு எடுத்துக்கக்கூடிய எல்லா உணவுமே பார்த்திங்கன்னா உடலை வளர்ச்சிக்குன்னு எடுத்துக்கிறோம். அதாவது வெஜிடேஷன் குரோத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வெஜிடேஷன் குரோத்தில் வந்துட்டு இந்த வகை மருந்துகள் கொடுத்தீங்கன்னா எலும்பு மஞ்சை அப்புறம் வந்துட்டு எலும்பு நரம்புகள் மற்றும் ரத்தத்தில் உள்ள அந்த அழுக்ககட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த வேலைகளை ஃபுல்லாக நல்லா பண்ணும். நல்லா பண்ணுன்னா நீங்களே டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 3வது நாளே பார்க்கலாம் இந்த மருந்தில். நீங்கள் நார்மலாக கொடுக்குறதுக்கு லெக் பண்ட் இஷ்யூ இல்லாமல் தனியாக கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதாவது குன்மம்னு சொல்லுவோம், குன்மத்துலேயே வந்துட்டு 4-5 வகைகள் இருக்குது. நாய்களுக்கு வந்து 3 வகையான குன்மங்கள் வரும். ஓகேங்களா, அதாவது வாய் குற்றத்தினால் வரக்கூடிய குன்மம், அப்புறம் வந்து உணவு சரியாமை இது போன்ற காரணங்களால் வரக்கூடிய குன்மம், மற்றும் அழுகலான பொருட்கள் அதை காரணி வரும் இல்லையா, அழுகின கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா இது ஒரு கிராம் கொடுத்தீங்கனாலும் அதில் வந்து டாக் வந்து நீங்கள் மீட் எடுக்கலாம். அதுக்கு உண்டான பலனும் இந்த மருந்தில் இருக்குது. இந்த ஸ்டோரேஜுக்காக சொல்லல, இதுக்குண்டான பலன் இது. நான் முக்கால்வாசி நம்ம மெயினாக கொடுக்குறது இந்த கால்சியம் டெஃபிஷியன்சிக்காக கொடுக்குறது. இது வரைக்கும் பலன் கண்ட நாய்கள்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே, அதாவது தோல்வி அடைந்த நாய்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 150லேருந்து 200 டாக் இருக்குது. இல்லை இல்லைன்னா சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா ஒரு மருத்துவம் வந்து 100% மருத்துவங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு தான் முழு பலனை வந்து கண்டிப்பாக தரும். அதுக்கு மேலே வந்து கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா நோய் முற்றாமல் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா சித்தாவோட சிஸ்டமே வந்து அதுதான். ஓகேங்களா, நோய் முற்றாமல் வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டம்னா நீங்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். நோய் அதுக்காக இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா இல்லை, 200 ரூபா தான் வரும். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்க்ரீடியன்ட்லேருந்து 18 இன்க்ரீடியன்ட் வரும். அதில் மொத்தம் 6 இன்க்ரீடியன்ட் தான் வரும். ஆனால் அது சீரான ஒரு உடல் வளர்ச்சிக்கு வந்துட்டு அந்த நாய்களுக்கு வந்துட்டு கால் வலைகளை ஏற்படுத்தாத ஒன்றும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாயோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். நுனிக்காலில் தான் நிற்கும். அதை மரபியல் மரபியல் வியாதி இல்லாமல் காலோட அந்த உணவு நியூட்ரிஷன்ஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா நுனிக்காலில் தான் நிற்கும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அதுக்குண்டான மருந்து வந்து 200 ரூபா தான் வரும். ஓகேங்களா, மருந்து தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. மருந்து கலக்கிற விதம் சொல்லியிருக்கோம், அதோட மற்ற பயன்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 100 மில்லி பால், 1 ஸ்பூன் மெடிசனு, ஸ்பூனோட அளவு வந்து இருந்தால் இருக்குது பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கால அளவுக்கு தான் எடுத்துக்கிற போகிறோம். இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு கலந்துக்கோங்க. முதல் நாள் கலந்த அளவுலேயே ரெகுலராக வந்து கலந்துக்கோங்க. யூனிஃபார்மாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பூனோட அளவு காமிச்சேன். ஏன்னா பிஞ்ச் எடுத்து போடுங்கன்னா ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சிறுசாக இருக்கும், எடுத்து போட கஷ்டமாக இருக்கும். இதுனா உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.